श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सङ्कल्पकल्पलतिकाम् अवधिं क्षमायाः स्वेच्छाविषयीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराम् अचरणशरणं प्रपद्ये பூமாதேவியினுடைய பூமி பிராட்டியாருடைய ஒரு திருவுருவமாக இந்த பூமியை நாம் பார்க்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய மண், நாம் இருக்கக்கூடிய நிலம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம், இது பூமாதேவி தன்னுடைய ரூபமாக அபிமானித்து இருக்கிறார். என்னுடையது அப்படின்னு எப்படி பகவான் ஸ்ரீவைகுண்டத்தை அபிமானித்திருக்கிறாரோ அந்த மாதிரி விசேஷமான ஒரு அபிமானத்தோடு கூட பூமாதேவி தன்னுடையதாக பாவித்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்திருக்கிறார் அப்படின்னு வராக புராணம் முதலாளர்கள் ஸ்பஷ்டமாகவே தெரியும். இந்த விஷயம் பூமிங்கிறது யாருடையது? பெருமாளுடையது தான், அதுவும் சந்தேகமே இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த பூமியை சிருஷ்டித்தவனும் பெருமாள் தான், இந்த பூமியை ரட்சிப்பவனும் பெருமாள் தான், இந்த பூமிக்குள்ளே அத்தறியாமையாக இருப்பவனும் பெருமாள் தான், இந்த பூமியை அளந்தவனும் பெருமாள் தான், வராகாவதாரத்திலே பூமியை எடுத்தவனும் பெருமாள் தான், எல்லாமே பெருமாள் தான். உண்டும் இமந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் பூமியை அளந்தவனும் பெருமாள் தான். உண்டும் ஆழ்வார் சொல்ற உண்டும் அப்படின்னா இந்த பூமியை சம்ஹார காலத்திலே தான் வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் நிற்பெருமாள். உமிழ்ந்தும் பிரளய காலத்து முடிஞ்சு சிருஷ்டி காலத்திலே அதை உமிழ்ந்தவன் பெருமாள். கடந்தும் இந்த பூமியை அளந்தவன் பெருமாள். இடந்தும் வரகாவதாரத்தில் அதை எடுத்து வைத்தவன் பெருமாள். கிடந்தும் இந்த பூமியில சயன திருக்கோலத்துல பூமியில சயனிச்சின்றிருக்கிறவன் பெருமாள் ஒருத்தர் தான். வேற தேவர்கள்ல வேற யாராவது ஒருத்தராவது வந்து பூமியில சயன திருக்கோலத்துல சயனித்திருக்கிறார்களா? கிட்டோட வரமாட்டான், யாரும் பூமியில கால் கூட வைக்க மாட்டான். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் நின்ற திருக்கோலம், கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் வீற்றிருந்த திருக்கோலம், மனம் கூடியும் இந்த பூமியே விவாகம் பண்ணின்றார் வராக அவதாரத்திலே. கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை. இதெல்லாம் மொத்தத்தை வைத்து பார்த்தால் பூமியானது எம்பெருமானுடையதே அப்படின்னு நல்லா தெரியும். ஏன்னா இத்தனை பூமியை பலாபாடு பிடிச்சிருக்கா? யார் பிடிச்சிருக்கா? தன்னுடையதாக இருக்கப்படியாலே பெருமாள் இத்தனை செய்ய முடிந்தது. ஆனா கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் அப்படின்னு நம்ம அவர் அருள் செய்த ரீதியிலே இந்த பூமியானவர் பகவானுடையவர், பகவானுக்கு சொந்தமானவர். அதாவது இந்த பூமி அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவம் வச்சுப்போம். இது வந்து பகவானுக்கு சொந்தமான விஷயங்களிலேயே கூட பிராட்டியானவர் சில விஷயத்தை விசேஷமாக அபிமானித்து இருக்கார் அப்படின்னு சொல்றது. நீங்க கேட்டா சதுஷ்டோகி பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சொல்லும்போது பெருமாளுடையது பிராட்டியுடையதில் பிரித்து சொல்றோமே எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும். ஆனா எல்லாமே திவ்ய தம்பதிகளை சேர்ந்தது தானே. சகல லோகங்களும் எம்பெருமானுக்கு சேஷங்கள். எம்பெருமானுக்குன்னா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேஷம்தான் எல்லாமே. அஸ்யா மமச சேஷம் ஹி விபூதி உபயாத்மிகா அப்படின்னு பெருமாளே சொல்றான். இவளுக்கும் எனக்கும் சேஷம்தான் சகல விபூதியும். சேஷம்னா அவளுக்கு சொந்தமானதுதான். அப்படி இருக்கச்ச சில விஷயங்களை பிராட்டிக்கு விசேஷமாகவும் சில விஷயங்களை பெருமாளுக்கு விசேஷமாகவும் நாம் சொல்லுகிறோம். அது எதனால அப்படின்னு கேட்டா அபிமானத்தினாலே அப்படின்னு சொல்றாங்க. பிராட்டி சில விஷயங்களை அபிமானித்து இருக்கார், பெருமாள் சில விஷயங்களை அபிமானித்து இருக்கார். லோக நியாயத்தை கொண்டு வர லோகத்துல பார்த்தோம்னா ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சு அவங்க தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்கா, அந்த கிரகத்துல இருக்கிற சகலவுமே அந்த தம்பதிகளுக்கு சொந்தம் எல்லாமே. அதாவது இவன் சம்பாதிக்கிற சொத்து ஐஸ்வர்யம் எதுவானாலும் சரி, ஒரு வீடு வாங்கினானா ரெண்டு பேருக்கும் சொந்தம், ஒரு சொர்ண ஆபரணம் வாங்கினா ரெண்டு பேருக்கும் சொந்தம். இப்படிதான் மனுஸ்மிருதியில இருக்கு. மனுஸ்மிருதியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்முடைய பிராச்சீன தர்ம சாஸ்திர ரீதியிலான சட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த சட்டப்படி பார்த்தா கணவனுக்கு சொந்தம்னா மனைவிக்கும் சொந்தம்தான், மனைவிக்கு சொந்தம்னா கணவனுக்கும் சொந்தம்தான். இல்லை ஒருத்தர் சொந்தம் இல்லை, இவர் பேர்ல இருக்கு அவர் பேர்ல இருக்குங்கிறதெல்லாம் இந்த சட்டத்துல செல்ல
ரெண்டு பேருக்குமே சொந்தம் தான். அப்படி இருக்கிறது கூட சில வஸ்துக்களை விசேஷமாக இது எனக்கு உதாரணமாக சுவர்ண ஆபரணங்கள்லாம் இருந்து நிச்சயமாகிறேன், இது என்னுடைய சுவர்ண ஆபரணம் என்பதாக தான் போட்டுக்கொண்டு கிரியானவர் மகிழ்ந்திருப்பார். சில வஸ்துக்களை விசேஷமாக கணவனானவன் தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதை அபிமானித்து அவன் சந்தோஷமா இருப்பான். ரெண்டு பேருக்குமே உரிமை உண்டு அப்படின்னா கூட அவரவர்களுக்கு ஒன்று ஒன்றுல அபிமானம் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி ரீதியில பெரிய விராட்சியாளர் சில விஷயங்கள்ல விசேஷ அபிமானத்தோடு இருக்காராம். தாமரை பூ, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் முதலான விஷயங்கள்லாம் ரொம்ப அபிமானத்தோடு இருக்காராம் அப்படின்னு அதை சாதிக்கிறேன். சொரணம் முதலானதுல அதே மாதிரியாக இப்போ இந்த பூமியானவர் பெருமாளுக்கு சொந்தமானதா சொந்தமான பூமியாக இருந்தாலும் பூமா பிராட்டியார் என்ன பண்றாருன்னா இந்த பூமியை தன்னுடையது அப்படின்னு விசேஷ அபிமானத்தோடு கூட அவர் சுவீகரிச்சிருக்கார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால இந்த பூமியே பூமாதேவியனுடைய ஒரு ரூபம் என்பதாக சொல்வதுண்டு. அந்த ரீதியிலே நாம் இருக்கக்கூடிய பூமி, நாம் வசிக்கக்கூடிய பூமிங்கிறது வெறும் மண் இல்லை, பூமாதேவியனுடைய அபர ரூபம் என்பதாக இதை கொண்டாட வேண்டும். அதுக்காக பூமி பூஜை எல்லாம் பண்றோம். எதுவானாலும் பூமி பூஜை உண்டு. முதல்ல ஒரு கட்டடம் கட்டினாலும் முதல்ல பூமி பூஜை. எது பண்ணாலுமே ஒரு இது அங்குராப்பணம் பண்ணுவோமே, அதாவது கோயிலில் உற்சவம் வச்சுக்கோங்க, இப்போ முதல்ல அங்குராப்பணம் பண்ணுவா. அங்குராப்பணத்துக்கு முதல்ல மண் எடுப்போம், மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி பூமி பூஜை உண்டு. கரக பூஜை பூமி பூஜை பண்ணிட்டு தான் மண் எடுக்கணும். மண் எடுத்து தான் அங்குராப்பணம், அதுக்கப்புறம் தான் உற்சவம் ஆரம்பம். பைத்தோஷம் ஆகட்டும், பிரம்மோற்சவம் ஆகட்டும், அங்குராப்பணம் எல்லா உற்சவமும் அப்படிதான். அந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் எதிர்வரர்கள் எல்லாம் பூமி பூஜை பண்ணி தான் அவர்கள் சங்கல்பம் அவர்கள்லாம் செய்கிறார்கள், சாதுர்மாச சங்கல்பத்திலே அப்படின்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால பூமிக்கு பல விதத்துல பூஜைகள்லாம் உண்டு, யாகத்திலையும் உண்டு. இந்த மாதிரியாக இது நம்ம விசேஷமாக கொண்டாடணும். பூமா பிராட்டியாரையும் அப்புறம் பூமிக்கு சொந்தமான வராக சொந்தக்காரரான வராக பெருமாளையும் பூமா பிராட்டியாரையும் விசேஷமாக நாம் கொண்டாடுவது வழக்கம். இப்போ சுவாமி தேசியன் அதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லிட்டு வர இப்போ அதில் இப்போ சொன்ன விஷயம் என்னன்னு இந்த பூமாதேவியை யார் தாங்குகிறார்? பூமாதேவியில் இந்த பூமியை, இந்த பூமியை யார் தாங்குகிறார் அப்படிங்கிறது ஏன்னு கேட்டால் பூமி ஸ்திரமாக இருந்துருக்கு. ஸ்திரம்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு கேட்டால் விஜான ரீதியில் பூமி சுற்றின்றதுன்னு சொன்னால் கூட ஒரே மாதிரி சுற்றின்றது, மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரியாக சுற்றின்றது. பூமிக்கு ஸ்திரா அப்படின்னு ஒரு திருநாமமே உண்டு. இங்கே அச்சலான்னு திருநாமம் பார்த்தோம், ஸ்திரம்னா ஸ்திரமாக இருக்க, கொஞ்சம் கூட அதில் நேரத்தில் மாறுதலோ அதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் ஸ்திரமாக இருந்திருக்க அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த பூமி அப்படி ஸ்திரமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வேதங்களில் சொல்லும் போது எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் காரணம். பூமிக்கு மாத்திரம் இல்லை, சூரியனுக்கு, சூரியன் சந்திரன் இவ எல்லாருக்குமே தெரியும். சூரியன் ஒரே மாதிரி உதிக்கிறான், சந்திரன் ஒரே மாதிரி உதிக்கிறான், இதெல்லாம் மாறி போச்சு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், ஒரு நாள் சூரியன் வந்து 12 மணிக்காலம் இருப்பான், அடுத்த நாள் 6 மணிக்காலம் தான் இருப்பான், அப்படிலாம் வந்தா நம்ம நாளில் எப்படி கணக்கு பண்ண முடியும்? ஆனால் நம்ம கணக்கு பண்ண முடியாத சௌரியமாக சூரியன் உதயம் சந்திரோதயம்லாம் நடந்துருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தில் எப்படின்னு கேட்டான்னா இந்த முன்னாடி முன்னோர்கள்லாம் முன்காலத்தில் எப்படி இருந்தது நம்ம எழுதி வச்சிருக்காலோ அதை அடிப்படையாக வச்சு பின்னாடி கணிக்கிறான். இதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். திக் பஞ்சாங்கம்ங்கிறது நேர பார்த்து கணிப்பது, வாக்கிய பஞ்சாங்கிறது வாக்கியத்தில் எழுதி வச்சதை வச்சு கணிப்பது. இது ரெண்டுமே ஒத்து போகுது. ஏன்னா ஒரே மாதிரி சூரியன் சந்திரன் பூமியெல்லாம் இருக்கிறபடினால தான் ரெண்டும் ஒத்து போகுது. வாக்கியம் மாறாமல் இருக்கு, முன்னாடி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் இருக்கு என்பதாக இருக்கு. அதனால இப்படி இருக்கும்படியாக பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான் விசேஷமான காரணம் இதுக்கு அப்படின்னு வேதங்கள் பல இடத்துல அழகாக சொல்லியிருக்கு. ஏதசிவா அக்ஷரஸ்ய பிரகாசனே அப்படின்னு. ஆனால் புராணங்கள்ல எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பூமியை தாங்குகிறவர் அப்படின்னா திக் கஜங்கள் பூமியை தாங்கிட்டு இருக்க அப்படின்னும், ஆதிசேஷன் பூமியை தாங்கிட்டு இருக்கார் அப்படின்னும் இப்படின்னா புராணங்கள்ல இருக்கு. அப்ப வேதத்துல சொன்னது சரியா, புராணத்துல சொன்னது சரியா, பகவத் சங்கல்பத்தினால இருக்கா இல்ல திக் கஜங்கள் தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே சரிதான். அதுல பகவத் சங்கல்பங்கிறதா பிரதான காரணம். திக் கஜங்களை கொண்டு பகவான் வந்து உபகரணமாக கொண்டு அது தாங்கும்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகவத் சங்கல்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப திக்கதங்களால கூட
இந்த பூமியை தாங்க முடியாது, ஆதிசேஷனாலையும் தாங்க முடியாது. பகவான் சங்கல்பிச்ச ஒக்கே தானே திக்கிதங்கள் எட்டு திக்குக்கும் எட்டு யானைகள் இருந்து பூமியை தாங்கிட்டு இருக்குன்னு கபில உபாசனம் முதலானது வரும். அதனால பகவானுடைய சங்கல்பத்தில் தானே அவை தாங்கிட்டு இருக்கு. அதனால பகவானுடைய சங்கல்பம் தான் பிரதான காரணம். இந்த திக்கிதங்கள்லாம் தாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கோபுரம் தாங்கி பொம்மை போல அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் சுவாமி. கோபுரம் தாங்கி பொம்மைன்னு வேடிக்கையை சாதிக்கிறார். கோபுரத்துல கோபுரம் கட்டும்போது கோபுரம் தாங்கி பொம்மைன்னு வச்சுதான் கட்டுவா. கோபுரத்துல கோபுரத்தையே அந்த பொம்மை தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அந்த பொம்மை கோபுரத்தை தாங்கல, நபர் தாங்கிட்டு இருக்க மாதிரி வெளியில இது என்ன முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் தோலை இப்படி வச்சுன்னு முன்னாடி நீட்டின் இருக்காருன்னா அவர் தான் கோபுரத்தை தாங்கிட்டு இருக்கார் அப்படின்வா. உண்மையில கோபுரத்தை தாங்கிறது அவர் இல்லையே, அவரையும் அந்த கோபுரத்தையும் மொத்தத்தையும் சேர்ந்து தாங்குற ஆதாரமான வஸ்து வேற ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையோ. அதே மாதிரியாக இந்த திக்கிதங்கள் பூமியை தாங்குற மாதிரி போஸ் கொடுக்கும், காட்சி கொடுக்கும். ஆனால் திக்கிதங்களையும் கொண்டு பூமியையும் கொண்டு எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படின்னு அதனுடைய தாரம் அந்த பூமாதேவியனுடைய பெருமையாக சொல்ற. நீ பகவானுடைய சங்கல்பத்தினாலே தரிக்கப்படுகிறார், உன்னை திக்கிதங்கள் தரிக்கிறதுன்னு சொன்னதெல்லாம் கோபுரம் தாங்கி பூமி போல உண்மையில பகவான் தானே உன்னை அப்படி தரிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை போன ஸ்லோகத்துல அழகாக சொன்னார் முன்னாடி. பத்யுர் மகிம்னி பவதீம் பிரதிபன்ன வாசாம் சுவாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர் விபாகே பத்யுர் மகிம்னி பவதீம் பிரதிபன்ன வாசாம் சங்கே விமானவகன பிரதிமா சமானாக ஸ்தம்பேரம பிரபிருத்தியோபி வகந்தி சத்வாக அப்படின்னு அந்த ஸ்லோகம். பசுமதியின்னு பூமியை பார்த்து கூப்பிடுறேன், முன்னாடியே சொன்னேன் பல ஐஸ்வர்யங்கள் இருக்கக்கூடியவரான பட்டினாலே பூமாதேவிக்கு வசுமதி அப்படின் பெயர். வேதங்கள் சொல்லப்படி பார்த்தான்னா உண்மை தரிக்கக்கூடியவர் உம்முடைய பதியான பகவான். அந்த பகவானுடைய மகிமையிலே நீர் நிலை பெற்று இருக்கிறீர். அந்த பகவானுடைய மகிமை என்பது சுவாபாவிகமானது, இயற்கையானது, யாரும் உண்டாக்கி தந்ததில்லை. அப்படி சுவாபாவிகமான எம்பெருமானுடைய ஒரு மகிமையிலே நீர் நிலை பெற்று இருக்கீர்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது புராணங்கள்ல இப்படிலாம் சொல்லியிருக்கேன் தம்பேரமா அப்படின்னா திக்கதங்கள் எல்லாம் பூமியை தாங்குவதாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விமான வகன பிரதிமாசமானாக விமான வகன பிரதிமா போல கோபுரம் தாங்கி பொம்மை அப்படின்னு அந்த பொம்மைகள் போல அவர்களெல்லாம் உண்மை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். திக்கதங்கள் முதலியவர்கள் எல்லாம் உண்மை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால பெருமானே பண்ண ஏற்பாடு இது, இவர்களை கொண்டு பெருமாள் தாங்கிறான், அவர்களை அவர்கள் தாங்கும்படியாக லோகத்துல எல்லாரும் சொல்லட்டும், அவர்களுக்கு அந்த பெருமை வரட்டும் அப்படின்னு வச்சிருக்கான். ஆனா பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே பூமியை தரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம் என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் சாதித்தார். தம்பேரம பிரபுத்தியோபி சத்வாக தம்பேரம முதலான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் உன்னை தாங்கிறது மொத்தம் விமான வாகன பிரதிமை போல என்பதாக சங்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசியனுக்கு தோணின விஷயம். ஏன்னா ரெண்டையும் பொருந்தும்படி சொல்லுவதற்காக இப்படி சாதிக்கிறார். பெருமாளே இவரை கொண்டு தாங்க வச்சார், திக்கிதங்களை கொண்டு ஆதிசேவனை கொண்டு தாங்கும்படியாக இருக்கார் வச்சார் அப்படின்னு அர்த்தம். பூமாதேவிக்கு பகவத் சங்கல்பத்தானே தரிக்கப்படுபவர் அப்படின்னு ஒரு பெருமையை சொல்வதற்காக இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல பத்தாவது ஸ்லோகத்துல ஆதிசேஷன் பூமியை தாங்குவதில் ஒரு விசேஷம் இருக்கு, அதை சொல்ற. சம்பாவயன் மதுரிகோ பிரணயானுரோதாத் வக்ஷத்தலேன வருணாலய ராஜகன்யாம் விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகஹ சேஷாத்மனா சுபவதீம் சிரசா ததாதி. பூமாதேவியே, மதுசூதனான எம்பெருமான் தன்னுடைய பிரேமத்துக்கு ஏற்ற மாதிரியாக பெரிய பிராட்டியாரான லக்ஷ்மி தேவியை தம்முடைய வக்ஷஸ்தலத்திலே வைத்து தாங்குகிறான், அவரை கௌரவிக்கிறான். ஆனால் அவரை காட்டிலும் இன்னும் பல மடங்கு போகம் இருப்பதால் உம்மை தம்முடைய தலையாலேயே தாங்குகிறார். பூமாதேவியை தம்முடைய தலையாலேயே தாங்குகிறார். அதற்காகத்தான் ஆதிசேஷனுக்குள்ளே தான் ஒரு அம்சமாக நின்று கொண்டு
ஆதிசேகன் தலையால தாங்கும் போது தானும் பூமாதேவியை தலையாலே தாங்குகிறான் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது பெரிய பிராட்டியாரான லட்சுமி பிராட்டியாரை விட பூமா பிராட்டியார்கிட்ட பெருமாளுக்கு ரொம்ப அதிகமான பிரேமம் அப்படிங்கறத சொல்லும்படியான இந்த ஸ்லோகம். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமணன் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன்னு திருமஞ்சாவா சொன்ன மாதிரி பூமாதேவி கிட்ட பத்தராகவும் பித்தராகவும் இருக்கக்கூடியவராம் பெருமாள். அதனால்தானே வராக அவதாரமே இருக்கார். இப்போ முதல்ல பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா வக்ஷஸ்தலத்துல பெரிய பிராட்டியாரை தாங்குகிறார். ஏன் வக்ஷஸ்தலத்தை கொடுத்தார்னா பிரணயானுரோதார் அப்படிங்கிற அத்தனை ஆசையா மனைவி கிட்ட அளவு கடந்த ஆசை உள்ளவர்கள் அவளை விசேஷமாக நடத்துவார்கள், கௌரவித்து நடத்துவார்கள். அப்படிதானே லோகத்துல பார்த்துருக்கோம். இது குறிப்பா மும்மூர்த்திகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பிரம்மாவானவர் தன்னுடைய நாக்கிலே தன் பத்னி சரஸ்வதியை வைக்கிறார். சிவனானவர் தன்னுடைய சரீரத்துல பாதியே சரஸ்வதிக்கு தன்னுடைய பார்வதி தேவிக்கு கொடுத்துருக்கார். பகவானானவர் தன்னுடைய திருமார்பையை கொடுத்துருக்கார். இவர்கள்லாம் இப்படி அவருடைய மனைவியை எத்தனை கௌரவமாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். இதுல இதுல பிரம்மாவானவர் வாக்கை கொடுத்தார், வாக்கு ஸ்தானத்தை கொடுத்தார். சிவனானவர் சரீர ஸ்தானத்தை கொடுத்தார். பகவானானவர் மனசு அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். இந்த ரீதியில் வச்சு பார்த்தா கூட பகவானுடைய பெருமை தனியா தெரியும். ஏன்னு கேட்டா மனைவியை கௌரவித்தங்கிற விஷயத்தில் எடுத்து பார்த்தா கூட பெருமாள் மாதிரி அவெல்லாம் செய்யல. மனைவி அப்படின்னு பார்த்தா கூட அவர் உமாபதி, இவர் வாணிபதி, இவர் ரமாபதி, இப்படி இருக்க அவளாயிட்டு இவளுக்கு பெருமை இருக்கு. ஆனா கூட லட்சுமி பிராட்டியாருக்கு சமமாக யாரும் ஆக முடியாது அப்படின்னு தானே வேதமே சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட லட்சுமி பிராட்டியாருக்கு ஏத்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது கரணத்திரேன்னு சொல்லுவார்கள், மனசு வாக்கு சரீரம். நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மாவானவர் வாக்கு கொடுத்த, சிவனானவர் சரீரத்தை கொடுத்த, பகவானானவர் மனசு கொடுக்குற தன்னுடைய மனைவிக்கு. இந்த மூணுல எது விசேஷம் அப்படின்னா மனசுதான் விசேஷம். கரணத்திரயத்துல மனசுதான் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். வேதத்துல ஒரு கதை இருக்கு, வாக்குக்கு மனசு கிட்ட புறாம வந்துருப்பான். நீ என்ன வசதி, நான் தான் வசதி அப்படிங்கிறது வாக்கு. போய் பிரஜாபதி ஆனவர்கிட்ட போய் சொல்லிட்டு நான் தான் வசதி, நான் வசத்தியா இல்ல மனசு வசத்தியா, எது உயர்ந்தது நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரஜாபதியை ரொம்ப யோசிச்சு பார்த்த. அதுக்கப்புறம் அழகா ஒரு முடிவு சொன்ன, மனசுதான் உயர்ந்தது. ஏன்னு கேட்டானா தூதி ரேவத்வம் மனசோசி, நீ மனசுனுடைய தூதன் தான் சொல்லிட்டேன். வாக்க பார்த்து மனசு சொல்றத வாயால, மனசு நினைக்கிறத வாயால சொல்றோம், அவ்வளவுதானே. மனப்போர் ஓ வா புத்தரகா, முதல்ல மனசு அப்புறம் தானே வாக்கு. அதாவது அது என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கேன், அதை இன்னொருத்தருடைய மனசுல நான் கொண்டு போகணும். என் மனசுல நிற்கிற விஷயத்த இன்னொருத்தர் மனசுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் வாக்குங்கிறது. நான் பேசினா பக்க நாளைக்கு சொன்னால் அவர் மனசுல அது போயிடும். அதனால வாக்குங்கிறது ஒரு மெசஞ்சர், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அங்க லெட்டர் போட்டானா போஸ்ட்மேன் இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இந்த மனசுல நினைக்கிறது அந்த மனசுக்கு போகணும்னா நடுவுல போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுவது வாக்குங்கிறது. ஆனா நீ மனசுனுடைய தூதம் தான் நீ, அதனால மனசுதான் பிரதானமானது அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுத்தார். சரீரத்தை பத்தி கேட்க வேண்டாம், ஏன்னா அது மனசு வாக்கு ரெண்டுத்துக்கும் கட்டுப்பட்டது. அது மனசுனாலே என்ன ஆர்டர் வருதோ, இல்ல வாக்குனாலே என்ன ஆர்டர் வருதோ அதைதான் சரீரம் செய்யும் அப்படி இருக்கு. அதனால இந்த கரணத்திரயத்திலேயே கூட ரொம்ப முக்கியமானது எதுன்னா மனசு தான். அதனால நான் உயர்ந்த ஸ்தானத்தை என்னுடைய பத்தினிக்கு கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சா கூட பெருமாள் மாதிரி யாரும் கொடுக்க முடியல. பெருமாள் மாதிரி உயர்ந்த தேவரும் கிடையாது, லட்சுமி பிராட்டி மாதிரி உயர்ந்த தேவியும் கிடையாதுன்னு போது அந்த ஸ்தானத்தை வச்சு பார்த்தா கூட பெருமாள் கொடுத்த ஸ்தானம் மாதிரி அவர்களாலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, லோகத்திலேயே பார்த்தா கூட இப்ப வந்து சரீரம் இருக்கும், சிவ பரமசிவன் வந்து
அவருடைய சரீரத்துல பாதியை பார்வதிக்கு கொடுத்திருக்கார். இது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லுவார். இது என்னன்னு கேட்டான்னா, சரீரத்தினாலே கர்மம் தானே செய்யறான், அதனால எந்த கர்மம் செய்தாலும் அதுல மனைவிக்கு பாதி பங்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். பாதி கொடுத்தான், நாம் சரீரத்தினாலே எந்த காரியத்தை செய்தாலும் எந்த அனுஷ்டானம் செய்தாலும், ஒரு யாகம்னு ஒண்ணு பண்ணார்னா இந்த யாகத்துல பாதி பங்கு மனைவிக்கு உண்டு, இந்த புண்ணியத்துல பாதி புண்ணியம் அவருக்கு உண்டு, இங்க பலனும் அவருக்கு உண்டு. வைதிக கர்மங்கள் எதை எடுத்தாலுமே தம்பத்தியோகோ சகாதிகாரா அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னால, பாணிகிரகாத்து சகத்துவம் கர்மத்து அப்படின்னு சூத்திரத்திலையும் சொல்லியிருக்க அப்படின்னால, பாணிகிரகம் பண்ணிட்டாரோ இல்லையா, கை பிடிச்சிருக்காரோ இல்லையா, அதுக்கப்புறம் எருதாக்கமான ரெண்டு பேரும் கூடவே இருக்கலாம். அதனால லோகத்துல வெளியில பாக்குறதுக்கு இவர் தான் பண்றார், அந்த அம்மா வெளியில இருக்கார் அப்படின்னு மாதிரி தெரியும், வெறுமை இருக்காருங்கிற மாதிரி தெரியும். ஆனால் சாஸ்திர ரீதி இப்படி பார்த்தானா ரெண்டு பேருமே கரெக்டா அப்படின்னு ஆகும், ரெண்டு பேருக்குமே பலன் உண்டு அப்படின்னு ஆகும். இதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இவரதுல பாதி அவர் அர்த்தோவா ஏஷ ஆத்மனஹ யத் பத்னி, பத்னிங்கிறவர் இவன் பாதி என்பதாக வேதமும் சொல்லியிருக்கு. இதை காமிக்கிறது தான் அந்த தத்துவம். அதனால கர்மா காரியத்துல சரீரத்தினாலே எந்த செயலை செய்தாலும் மனைவிக்கு பாதி பங்கு உண்டோ அதுல என்பதை அதை காமிக்கிறது. அது இருக்கட்டும். பிரம்மாவானவர் தன்னுடைய வாக்குல கொடுத்திருக்கார் சரஸ்வதியை. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, சரீரத்துல பங்கு கொடுக்கறது இருக்கட்டும், காரியத்துல பங்கு கொடுக்கறது இருக்கட்டும், ஒருத்தன் தன் மனைவிக்கு தான் செய்யற செயல்களில் பாதி பங்கு கொடுக்கறது இருக்கட்டும், பிரம்மா வந்து தன் வாக்குலேயே பாதியை கொடுக்கிறார், தன் வாக்குஸ்தானத்தையே கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல சேர்ந்தது இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்வார்கள்னு, இப்ப என்ன கேட்டா இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பேசுவார்கள், அதாவது வாக்குனாலே ஒத்து இருக்கிறார்கள். முதல்ல சரீரத்தினாலே ஒத்து இருக்கிறார்கள், அதாவது கர்ம அனுஷ்டானத்தாலே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள், ஒத்து இருக்கிறார்கள் பார்த்தோம். இப்ப வாக்குனாலே ரெண்டு பேரும் ஒத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் பிரம்மாவும் சரஸ்வதி. ஏன்னா பிரம்மா வாயை திறந்து பேசினாலே சரஸ்வதி தான் அது, அதனால வாக்குனாலே ஒத்து இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். இப்ப தம்பதிகள் வந்து செய்யற செயல்னாலே சமமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டும், வாக்குனாலே பேச்சினாலே சமமாக தான் பேசுறார், பேசுறதுனா அவரும் பேசுறார், அவர் பேசுறதுனா இவரும் பேசுறார் அப்படின்னா இன்னும் விசேஷம் தானே. இவர் ஒண்ணு பேசி அவர் ஒரு ஒண்ணு வேற ஒண்ணு பேசினாதானே பிரச்சனை வருது, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பேசுறா அப்படின்னா நல்லதா இருக்கு. ஆனா அதை காட்டிலும் உயர்ந்து இதுன்னு கேட்டானா, மனசினாலே ஒத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவரும் நினைப்பார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் இவரும் நினைப்பார் அப்படின்னா மனசுனாலையும் ஒத்து இருக்கிறார்கள். அதுதான் இந்த பகவத் தத்துவம் சொல்கிறது. ஏன்னா பகவான் வந்து தன்னுடைய மனசை கொடுத்துருக்க அப்படின்னா லட்சுமி தேவி. அதனால என்ன கேட்டா, சுவாமி தேசியன் அழகா சொல்றார், ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் என்ற உயிர்கள் அப்படிங்கிற இந்த உலகங்கள் எல்லாம் பெருமாளும் பிராட்டியுமாக ஒரே சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறாங்க. அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்ணும் போது நம்மள மாதிரி சரீரத்தினால சிருஷ்டி பண்ணலையே, மனசினால் தானே சிருஷ்டி, சங்கல்பத்தினால தானே சிருஷ்டி. அந்த சங்கல்பங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே சங்கல்பம், வேற வேற சங்கல்பம் கிடையாது. என்ன சங்கல்பம்னா பகுஷ்யாம் பிரஜா ஏ தீன சங்கல்பத்தை வேற எடுத்து சொல்லும். பகுஷ்யாம் பிரஜா ஏற சங்கல்பம் பண்றாராம் அவர்கள். அப்போ பெருமாள் என்ன சங்கல்பம் பண்றாரோ அதே சங்கல்பம் தான் பிராட்டி. இவருக்கு வேற அவருக்கு வேற அப்படிங்கிறது கிடையாது, மனசினாலே சமமாக ஒத்து இருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால சரீரத்தினாலே ஒத்து இருப்பதை காட்டுறது, தம்பதிகளை லோகத்துல தம்பதிகள் கூட சரீரத்தினாலே ஒத்து இருப்பதை காட்டிலும், வாக்குனாலே ஒத்து இருப்பதை காட்டிலும், மனசினாலே ஒத்து இருந்தால் ரொம்ப விசேஷமும் இல்லையோ. விசேஷம் மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய வேதாந்த அர்த்தம் வேற இதுல இருக்கு. ரெண்டு பேரும் ஏக சங்கல்பத்தினாலே லோகத்தை சிருஷ்டிக்கிறார்கள், ஏக சங்கல்பத்தினாலே மோட்சத்தை கொடுக்கிறார்கள், ஏக சங்கல்பத்தினாலே அந்தர்யாமனாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறது. அதனால திருமால் வந்து தன்னுடைய மனசை பிராட்டிக்கு கொடுத்துருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே தன்னுடைய திருமார்களே பிராட்டியை ஏற்றுக்கொண்டு வைக்கிறார். பிராட்டி வந்து பிராட்டியை பத்தி சொல்லணும்னா என்ன கேட்டா, தானே போய் அந்த திருமார்கள் போயிருந்தார் புராணங்கள்லாம் சொல்றது. லக்ஷ்மி சுயம்பரபதி அப்படின்னு பிராட்டியானவர் திருமால் திருமார்களை அவரே போய் உட்காண்டாராம், அகலகில்லே நிறைவு என்று அப்படின்னு சொல்லி அங்க போய் உட்காந்துருக்கார். ஏன்னா அந்த மனசு ஒன்னா இருக்கு அப்படின்னால தான் இதுவும் என்னுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி யாருடைய மனசு இருக்குன்னு பாக்குறேன். அதாவது லக்ஷ்மி சுயம்பரம்னு ஒன்று இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணுபுராணம் முதல்ல
திராட்டியானவர் யாரை சுயமாக வருகிறார் அப்படின்னு பாக்குறார். அப்ப எல்லாருடைய மனசையும் திராட்டி பாக்குறார். இவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், ஒன்னு ஒன்னா பார்த்தானா, ஒத்துவத்தரும் தன்னுடைய மனைவியை எப்படி கௌரவிப்பார்கள் ஒத்துவத்தரா பார்த்துருவாரு. இந்திரன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. அப்போ பிராட்டிக்கு ஏற்ற அதே மனசு, பிராட்டினுடைய மனசு என்ன கேட்டானா, அது குளிர்ந்ததாக கருணையே நிரம்பியதாக இருக்கக்கூடியது. அதற்கேற்ற அதே மனசு யாருக்கு இருக்குன்னு பார்த்த திருமணத்தினருக்கு வேற யாருக்குமே இல்லை. அதனால அனுரூபமாக பகவான் தான் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பிராட்டியானவர் அந்த மனசை புரிந்துண்டு பெருமாள் கேட்டுக்கொண்டு பெருமாள் பெருமாள்களை வாசம் செய்தார் அப்படின்னு இருக்கு. துர்வாசருக்கு கோபம் வருது, அது பாகவதத்தில் அழகா வரும். ஒருத்தர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் கோபிச்சுட்டு இருக்கார் அடிக்கடி, ஒருத்தர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரை போய் கேட்டு இருக்கார், இப்படிலாம் வரும் நிறையா. அதனால இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனசினாலே தெளிவாகவும் கருணையோட கூடவும் இருக்கக்கூடிய பகவானே பிராட்டியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு வரும். அதனால ஏகரூபமான மனசு, ரட்சிப்பதிலையும் சரி சிருஷ்டிப்பதிலையும் சரி மோட்சம் கொடுப்பதிலையும் சரி எல்லாத்திலையும் ஏகரூபமான மனசு இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்காக தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை பெருமாள் கொடுக்கார். அந்த வக்ஷஸ்தலத்தை பிராட்டியானவர் தானே போய் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு புராணங்கள் தான் சொல்றது. இந்த அளவு ஒரு கௌரவம் யார் கொடுப்பார் தன்னுடைய பத்தினிக்கு, சம்பாவையன்னே அப்படிங்கிற சம்பாவனை பண்றார், கௌரவிக்கிறார். மதுரிபுகு பிரணயானுரோதார், ஏன் இவ்வளவு கௌரவம் கொடுக்கிறாருன்னா பிரணயானுரோதார் அப்படிங்கிற பிரணயத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட எந்த அளவு பிரணயம் இருக்கோ அதுதானே வெளியில இந்த மாதிரி அவர்கள் பண்ண தெரியும். மனைவியை கௌரவிக்கிறார், மனைவி கணவனை கௌரவிக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையோ, அந்த கௌரவம் கூட பிரணயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கௌரவம் நமக்கு நல்லா தெரியும். எந்த அளவு கௌரவிக்கிறார் அப்படிங்கிறது பிரணயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். லட்டா வெறுமை லோகத்துல பார்த்தோம்னா கணவனை மரியாதையோட கூட நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்வா, நீனு சொல்லக்கூடாது நீங்கள்னு சொல்லணும் என்பதாக ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு. இப்போ சண்டை போடும்போது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, உங்களுக்கு மூளையே கிடையாது அப்படின்னு தான் சண்டை போடுவார். நீங்க இருக்கீங்களே உங்களுக்கு சுத்தம் மூளையும் கிடையாது, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம், உங்கள்கிட்ட சொல்றது வேணும் அப்படின்னு இப்படி தான் சண்டை போடுவார். அப்ப அந்த நீங்கள்னு பதம் இருக்கும் இல்லையா மரியாதைக்கான வாக்கு, அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். ஏன்னு கேட்டானா மூளை கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கும் இப்ப இதுக்கு நீங்கள்ங்கிறது என்ன? அப்போ பிரணயத்துக்கு ஏற்ற மாதிரி அன்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அங்க வர முடியாது, வேற மாதிரி இருக்கு. ஆனால் அன்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மரியாதை அப்படிங்கிறது பெருமாள் கிட்டதான் கத்துக்கணுமா. லட்சுமிதேவி கிட்ட எந்த அளவு அவர் பிரணயம் வச்சிருக்காரோ அந்த அளவு ஒரு சம்பாவனை, அந்த அளவு ஒரு மரியாதை அது பெருமாள் கொடுத்துருக்கும். சம்பாவையன் மதுரி புகு பிரணயானுரோதாது வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம். வருணாலயம் அப்படின்னு கேட்டான்னா நதிகள், வருணாலய ராஜா அப்படின்னா சமுத்திரன், அந்த சமுத்திரத்தினுடைய கன்யா அப்படின்னா கீராத்ரியில வந்த லக்ஷ்மி பிராட்டி, அவரை வக்ஷஸ்தலத்தினாலே சம்பாவனை பண்ணார், வக்ஷஸ்தலத்தை கொடுத்து அவருக்கு உரிய கௌரவத்தை கொடுத்தார். தன்னுடைய பிரணயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிரேமம் இருந்ததுன்னா அது மனசுல தான் தெரியுமே தவிர சரீரத்தில் தெரியாது. ஏன்னா சரீரத்தினால் ஒத்து இருந்தா கூட மனசு ஒத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப மோசமானது இல்லையா. அதனால தான் அழகா சொல்றேன் இங்க வருணாலய ராஜகன்யாம்னு ஏன் சொல்ற லட்சுமி பிராட்டின்னு கேட்டா, சமுத்திரத்துல கஷீராப்தி மசனம் பண்ணும்போது அதிலிருந்து அவதாரம் பண்ண பிராட்டியானவர் நேர பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே போய் வீட்டில் இருந்தார், ஏற்றுக்கொண்டார், லட்சுமி சுயம்வரம் பண்ணார் அப்படின்னு தானே புராணங்கள் இருக்கு. அதனால அந்த வைபவம் தெரியும்படியாக இங்க சாதிக்கிறார். சம்பாவையன் மதுரு புகு பிரணயானுரோதாது வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யா அப்படின்னு வக்ஷஸ்தலத்தில் ஏற்றின்றார். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இருக்கட்டும். ஆனா இப்போ என்ன கேட்டா, பூமா பிராட்டிக்கு என்ன கேட்டா, லௌகிகமான ரீதியில அழகா ஒன்று சொல்ற, அவருக்காவது திருமார்பினாலே ஏற்றுண்டார், திருமார்பினாலே தாங்கினார், ஆனா பூமா பிராட்டியை தன் தலையாலேயே தாங்குறார் அப்படின்னு. அவ திருமார்பினால தாங்கிறதை காட்டும் தலையாளு தாங்கிறது எத்தனை விசேஷம் அப்படிங்கிறதுக்காக வெடிக்க சொல்ற. விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போக சேஷாத்மனாது பவத்தின் சிரசா தசாதி, அதாவது ஆதிசேஷன் தன்னுடைய தலைகள்னாலே பூமியை தாங்குகிறார் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு.
அந்த ஆதிசேஷன் போய் தாங்க முடியுமா? ஒரு பூமி ஒத்தத்தையும் தாங்கிறதுக்கு ஆதிசேஷனால எப்படி முடியும் அப்படிங்கிறத அது சந்தேகம் இல்லை. ஆதிசேஷன்ல பகவானுடைய அம்சம் கலந்திருக்கு என்பதாக சொல்லியிருக்கு. அப்போ பகவானே தாங்குகிறார்னா அர்த்தம். அப்போ பகவானே பகவானே ஆதிசேஷன் ரூபத்தில் இருந்துட்டு தம்முடைய தலைகள்னாலே பூமியை தாங்குகிறார் அப்படின்றது. அப்போ பெரிய பிராட்டியாரே தன் திருமார்பனாலே தாங்குகிறவர், பூமியை தன் தலையினாலேயே தாங்குகிறார் அப்படின்னா யார்கிட்ட சம்பாவனை அதிகம், யார்கிட்ட பிரணயம் அதிகம் அப்படின்னு பார்க்கணும். தலையால் வச்சு தாங்குற, தலையில வச்சு கொண்டாடுறான்னு சொல்றோம் தமிழ்ல, தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கார், தலையில வச்சு கொண்டாடின்னு இருக்கார் அப்படின்னு சொல்றோம். மொழியும் மனைவி பத்தியே சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா அவன் தன் மனைவி தலையில வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு, தலையில தூக்கி வச்சு கொண்டாடின்னு இருக்கான் அப்படின்னு அப்படின்னு மாற்றி சொல்லுவான். அப்படி இவருக்காலே அவன் தலையில ஏறி உட்காந்து இருக்கார் அப்படின்னு மனைவியை பத்தி சொல்லும் போது. ஆனா உண்மையில இதெல்லாம் வேதம் சொல்றது, மூர்தானம் பத்திராரோக பிரதயாச்ச விராட் பவ அப்படின்னு மந்திரம். கணவனுடைய தலையில நேரி அமர்ந்துகொள் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்றது, மூர்தானம் பத்தி ஒரு ஆரோக அப்படின்னு தலை நேரி உட்காந்துக்கோ அப்படிங்கிறது. தலை நேரி உட்காந்துக்கோன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நிஜமாவே தலை நேரி உட்காந்துட கூடாது, அவன் தலையினாலே உன்னை தாங்கும்படியாக நீ நல்ல குணவதியாக இரு அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய குணங்களை பார்த்து அவன் தன் தலையிலே வைத்து உன்னை கொண்டாடணும், என் மனைவி இப்படிப்பட்டவள் அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு. அந்த மாதிரியாக பூமாதேவிக்கு அத்தனை விசேஷ குணமும் அத்தனை விசேஷ போகமும் இருக்கிறபடினாலே தன் தலையினாலே வைத்து பெருமாள் கொண்டாடுகிறாராம் அந்த பூமாதேவி. இவருக்கு வெறும் மார்பு தான் கொடுத்தார், அவருக்கு தலையா இவர் மார்பால் தான் தாங்குறார், அவளையோ தலையாலேயே தாங்குறார், தலைக்கு மேல வச்சு தாங்குறார் அப்படிங்கிற விஸ்வம்பரே அப்படின்னு பூமாதேவியை கூப்பிடுறாருங்க. லோகத்தை எல்லாம் பறிப்பவரே உன்னு அவர் தாங்குறார் அப்படிங்கிற, உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடியவர் பூமி, அந்த பூமியே பெருமாள் தன் தலையால் தாங்குற அப்படின்னு வேடிக்கை. பகுமுக பிரதிபன்ன போகா, இந்த பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். பகுமுக பிரதிபன்ன போகா, பலமுகமாக பலவிதமாக போகத்தை அடைந்தவராயின்னு அர்த்தம். அதாவது லட்சுமி பிராட்டியை காட்டிலும் பூமி பிராட்டியாரிடம் பலவிதமான போகத்தை பெருமாள் அடைந்தபடியினாலே மிக அதிக பிரணயத்தாலே அவர் தன் தலையாலே தாங்குகிறார்னு. அவருக்கு வெறும் திருமார்பை கொடுத்துட்டு இவரை தலையாலே தாங்குவதற்கு காரணம் பகுமுக பிரதிபன்ன போகம், பலவிதமான போகத்தை பூமாதேவி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, ஆதிசேஷன் பட்சத்துல அர்த்தம் பகுமுக பிரதிபன்ன போகா அப்படின்னா, ஆதிசேஷனுக்கு போகா அப்படின்னா இந்த படம் இருக்கும் இல்லையா, செப்பத்தினுடைய படம், அதுக்கு போகான்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அந்த செப்பத்துக்கு போகி அப்படின்னு பேர், போகி போக சயனிய சாயினவர்கள். பகுமுக பிரதிபன்ன போக, ஆனா ஆதிசேஷனுக்கு ஆயிரம் முகம் இருக்கும், ஆயிரம் முகத்தினாலே அந்த போகத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்க அதனாலே தாங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆயிரம் முகத்தினாலையும் ஆதிசேஷன் தாங்குகிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்து விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போக சேஷாத்மனா சுபவதீம் சிரசாத் காதி, சேஷாத்மனா அந்த ஆதிசேஷன்கிற ரூபத்திலே பகவதியும் உன்னை சிரசா துதாதி தன்னுடைய தலையினாலே வைத்து தாங்குகிறார். அதனால என்னை கேட்டால் பெரிய பிராட்டியாரை விட உம்மிடம்தான் பெருமாளுக்கு பிரணயம் அதிகம் என்பது இதனாலே தெரிகிறது அப்படின்னு ஒரு ரசமான விஷயம், இதுக்கெல்லாம் ரசோக்தி அப்படின்னு பெயர், ஒரு ரசமான விஷயத்தை சாதிக்கிறார். உண்மையில பூமா பிராட்டியாருக்காக வராக அவதாரம் எடுத்து பூமியை தூக்கி வைத்தார், தன்னுடைய கோட்டில வச்சிருந்த நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, பூமாதேவிக்காக நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய், லக்ஷ்மி தேவிக்காக நீலக்கடல் கடைந்தாய் கடலை கடைகிறார், லக்ஷ்மி பிராட்டியாருக்காக கடல்ல அணை கட்டுறார் சாமாவதாரத்துல, இப்படி பலரும் உண்டு, எல்லாமே உண்டு. சம்பாவையன் மதுருக்கு பிரணயானுரோதாது ரக்ஷஸ்தலேன வருணானய ராஜகன்யாம் விஸ்வம்பரே மகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மனா து பவதீம் சிரசா ததாதி. இதிலெல்லாம் பெருமாளுடைய பிரணயங்களை பற்றி விசேஷமாக சொல்லும்போது பெருமாளும் நம்மள மாதிரி காமத்துக்கு வசப்பட்டவர் தானா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா காமத்துல ரெண்டு இருக்கு, பிராகிருத்தமான காமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்ராகிருத்தமான காமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராகிருதமான காமம் என்பது நம்மளுடையது. ஏன்னு கேட்டானா
இது சரீர இச்சையினாலே வரக்கூடிய காமம். இது நமக்கு வரக்கூடியது சரீர இச்சையினாலேயோ, அப்படி இல்லாட்டா வேற ஏதாவது போகங்கள்னாலேயோ, அதாவது ஒருத்தர்கிட்ட நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு அதனால அவரை ஆசைப்படுறேன் அப்படின்னும், அவர் அழகா இருக்கார் அதனால ஆசைப்படுறேன் அப்படின்னும், அது போனா நிம்மதியா இருக்கலாம் அதனால ஆசைப்படுறேன் அப்படின்னும், இப்படியாக பிரகிருதி சம்பந்தத்தினாலே வரக்கூடிய ஆசை அப்படிங்கிறது பிராகிருதமான காமம் இங்க. ஆனா பெருமாளுக்கு இருக்கிறது பிரகிருதி சம்பந்தத்தினால வரல, அது வந்து அப்ராகிருதமா இருக்கு. அப்படின்னா பிரகிருத்தின்னா சத்வரஜ்தமோமயமா இருக்கும், சத்வரஜ்தமஸ்து, அதனால அது அது சேர்ந்ததுதான பிரகிருதி. அதனால நம்மளுடைய காமத்துல என்ன இருக்கும்னு கேட்டானா, சத்துவங்கிறது குறைஞ்சிருக்கலாம், ரஜஸ் தமசு அதிகமா இருக்கலாம், எப்பவாவது சத்துவங்கிறது வரலாமா இருக்கலாம், சாத்விகமான காமம்னு ஒண்ணு உண்டு அது எப்பவாவது வரலாமா இருக்கலாம், ஆனா ராஜசமான காமம் தாமசமான காமம் இதெல்லாம் தான் நம்ம முக்காவாசி ஆட்சி செய்யும். ஆனா பகவத் விஷயத்துல எப்படின்னு கேட்டான்னா மொத்தமே சாத்விகம், சத்தம் தவிர சுத்த சத்தம் தவிர வேற கிடையாதுங்கிற அப்படின்னால அங்க காமம்னு ஏதாவது இருந்தாலும் அது பிராகிருதம் இல்லை, அது சத்வரஜ்தமஸ்தானே வந்ததில்லை, அது சுத்த சத்துவமயமா இருக்கிற அப்படின்னால அந்த காமமும் சாத்விகமா இருக்கு, சாத்விகமான காமமாகவே அது இருக்குமா அது, அதனால அதுல எந்த தோஷங்களும் கலக்காது அப்படின்னு அர்த்தம். அதை காண்பிக்கிறதுக்கு தான் திவ்ய தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய காமத்தை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரஜஸ்தமசெல்லாம் கலக்காமல் இருக்கக்கூடிய சுத்த சத்துவங்கிறது ஞானத்தை தான் கொடுக்கும். அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுத்த சத்துவத்திலிருந்து அந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது, மற்றபடி வேற இன்னொன்னாலும் அந்த ஆசை இல்லை. அதை காண்பிக்கிறதுக்கு தான் மதுரி புகு அப்படின்னு போட்டிருக்காருங்க. அதாவது மது கைடபாலை சம்ஹாரம் பண்ண எம்பெருமான் சுத்த சத்தமூர்த்தியான ஹைத்ரீவ பெருமான். மதுங்கிறவர் ரஜோகுணம் உடையவர், கைடபன்கிறவர் சமோகுணம் உடையவர், அவருடைய பிரதிநிதியா இருக்கிறவர் ரஜோகுண சமோகுணங்களுக்கு பிரதிநிதியா தான் மது கைடபால் இருந்தார். பகவான் சத்துவகுணத்துக்கு பிரதிநிதியா இருந்து அவர்களை சம்ஹாரம் பண்ணான் அப்படின்னு புராணம் சொல்றது. அதனால சுத்த சத்துவமய மூர்த்தியான எம்பெருமான், ரஜஸ்து தமசுகளை ஒழித்த எம்பெருமான், அவனுடைய காமம் இதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையே அப்படிங்கிறதுனால, ஏதோ கதையா வேடிக்கையா சொல்றதுக்காக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பெருமாள் பிராட்டி இப்படி நடந்துக்கிறது எல்லாமே நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகதானே தவிர வேற ஒரு காரணத்துக்காக இல்லையா. அதனால அந்த மாதிரியாக அப்ராகிருதமான திவ்யமான ஒரு காமத்தில இருப்பவர்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மதுரி புகு அப்படின்னு கருத்தை இங்க போட்டு. அடுத்த ஸ்லோகம், கிரீடா வராக தயிதே கட்டினாட்சிதீந்திராஹ சங்கரந்தனஸ்ததிதரேபி திசாமதீஷாஹ ஆமோதயந்தி புவனான் யதிகாச்ரிதானாம் அம்ப பதங்கிரி ரஜசாம் பரிணாம பேதைஹி. அம்ப தாயே, ஒரு சமயம் பெருமான் லீலையாக வராக அவதாரம் எடுத்தார், அப்பொழுது அவருக்கு பாரியையாக மனைவியாக நீர் இருந்தீர், உண்மை ஆசிரியத்தவர்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறார்கள். அந்த காலம் தொட்டே நல்ல பாக்கியம் பண்ணவர்கள் ராஜாக்கள் எல்லாம் உண்மை ஆசிரியத்து நல்ல நல்ல உயர்ந்த ராஜ பதவியை பெறுகிறார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் உண்மை ஆசிரியத்து உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். திக்பாலகர்கள் உண்மை ஆசிரியத்து உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். ஆக அவர்களுடைய ஸ்தானம், அவர்களுடைய பதவி என்பது அவர்களுடைய நெற்றியில் பட்ட உம்முடைய திருவடி தூள்கள், அதனாலே விளைந்த பதவிகள் அவையெல்லாம். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் நோக்கங்களை எல்லாம் மகிழ்வுற செய்வது உம்முடைய அனுகிரகத்தால் தான் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆதி காலத்துல ஆதிவராக பெருமாள் அவதாரம் பண்ணார். அதாவது என்ன கேட்டா, இந்த பூமியில பல ஜந்துக்களுடைய சிருஷ்டி எல்லாம் வருவதற்கு முன்னாடியே வராக பெருமாள் அவதாரம் சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னார். சுவயம்புவனு ஒருத்தார், அவர்கிட்ட போய் நீ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். எங்க பண்ணணும்னு கேட்டார், பூமியில சிருஷ்டி பண்ணுங்க, பூமியை காணுமே நேரம். என்னன்னு வராக என்னன்னு பெருமாள் பார்த்தாலும் பூமி சமுத்திரத்துக்குள்ள இருக்கார். உடனே பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை தூக்கி வச்சார் அப்படின்னு புராணத்துல சரித்திரம். அதனால பூமியில சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்து
வராக அவதாரம் பண்ணிட்டேன் முதல்லயே. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, நமக்கெல்லாம் பிரதானமாக பூமியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வராக பெருமாளும் பூமா பிராட்டியும் தான் நமக்கு சரணம். ஏன்னா அவர்களால் தான் நமக்கு ஒரு இடமே கிடைச்சிருக்கு. ஓர் இடம் கொடுத்தது அவர்கள் தான். நம்ம இங்க நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர்கள் தான். இந்த விஷயத்தை புரிஞ்சின்றவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, பூமாதேவியும் வராக பெருமாளையும் சேவித்து நல்ல நல்ல இடங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். நல்ல பூமி வேணுமா, நமக்கே கூட லோகத்துல நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசையா வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பூவராக பெருமாளை நம்ம தியானம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பூஜனம் பண்ணி அதெல்லாம் பண்ணாலே போதும். இடத்த பூ சுத்தம் முதலானதெல்லாம் சொன்னாலே போதும், நல்ல இடம் கிடைக்கும். நல்ல நல்ல பதவியை பெற்றவர்கள் எல்லாம் பூமியையும் பெருமாளையும் ஆசைத்து நல்ல நல்ல பதவியில இருக்கா சிந்திக்கும். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஆதி காலத்துல பூவராக பெருமாள் வரைக்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணிதானே தேவர்களுக்கு தேவ பதவி கிடைச்சது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணிதானே சுவாயம்பூ மனுவுக்கு சுவாயம்பூ பதவி கிடைச்சது. அர்ச்சியம் சமர்ச்ச நிகமே நிகம பிரகுனைகி நாசம் துவயா கமலையாத்து சமேயுவாம்சம் மாதஸ்திரன் நிரவிசன் நிஜ மாதிராஜ்யம் மான்யா மனு பிரபிருத்தையோபி மகிழ்ச்சிதஸ்தே அப்படின்னு கோதாஸ்தியில் வரும். ஆண்டாள் கோதா ஸ்தோத்திரம் பண்றார், அம்மா பூமா பிராட்டியாரான உம்மோட கூடவும் ஸ்ரீதேவியான அந்த பெரிய விராட்டரோட கூடவும் இருக்கக்கூடிய பெருமானை அர்ச்சனை பண்ணித்தான் சுவாயம்பூமனு அந்த ஸ்தானத்தை பெற்றார், இந்திரன் அந்த ஸ்தானத்தை பெற்றார். எல்லாரும் அந்த வராக பெருமாள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றார், இவரால் தான் நமக்கு க்ஷேமம் அப்படிங்கறத புரிஞ்சுது. இவர் தான் இடம் கொடுப்பார், இடம் தான் தங்கத்துக்கு இடம் மாத்திரம் இல்ல, நல்ல ஸ்தானத்தையும் இவர் தான் கொடுப்பார். ஸ்தானம் அப்படின்னா என்ன கேட்டா, இருக்கத்துக்கு ஒரு ஸ்தானம் ஆபீஸ்லயும் ஸ்தானம் அந்த மாதிரி பதவி, பதவியும் இவர் தான் கொடுப்பார். யார் எல்லாரையும் அவரவர்களே அந்தந்த பதவியில் நிக்க வைக்கிறவர்கள் வராக பெருமாள் தான். அதனால பெருமாள் வராக அவதாரம் எடுத்த போது பூமாதேவியும் கூட இருந்தபோது இவர்களை ஆசிரியத்தவர்கள் அந்த நல்ல உயர்ந்த பதவிகளை பெற்று அந்த பதவிகளின் மூலமாக லோகத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு முதலே சொன்னேன். பூ பூஜை பூமா பூஜை அது முக்கியம். எல்லா காலத்துமே பூமி பூஜை முதல்ல ஆரம்பம், அதுல வராக பெருமானையும் வச்சுதான் பூஜை பண்ணுவார். வராக பெருமானையும் பூமி பிராட்டியும் வைத்துதான் பூஜை பண்ற வழக்கம், பூசுக்தம் சொல்லிதான் பூஜை பண்ற வழக்கம். எல்லாத்துக்கும் அங்குராசனமாகட்டும் இல்ல கடைகால் எடுக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கும் இதுதான். அதனால கிரீடா வராக தெய்வீதே பெருமாள் ஒரு கிரீடையினாலே ஒரு லீலையினாலே வராக அவதாரம் எடுத்த போது அவருடைய பிரிய பாரியாக இருக்கக்கூடியவர் இந்த பூமா பிராட்டியார். கிரீடா வராக வராக அவதாரத்துல பூமா பிராட்டியார் சீதேவி பிராட்டியார் கூட கிடையாது, அங்க இவருக்கு தான் பிராதான்யம். கிரீடா வராக தெய்வீதே கிரீடா வராக அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு லீலை, நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியார் அந்த மாதிரி அவதாரம் எடுத்து எங்களை ஆசைத்தால் உங்களுக்கு சகல க்ஷேமங்களும் கிடைக்கும், இதெல்லாம் நமக்காக பெருமாள் செய்த லீலை இல்லாம பெருமாள் லீலை பண்ணார் அப்படின்னாலே நமக்காக தான், அவருக்காக லீலை இல்லையே, நமக்காக தான் லீலைகள்லாம் பண்ற. அதனால கிருத்தினகா கிருதி இந்திராகா நல்ல ராஜாக்கள், கிருத்தினகா அப்படின்னா பாக்கியசாலிகளான ராஜாக்கள், பாக்கியசாலியான ராஜாக்கள் ரொம்ப சாமர்த்தியமா அந்த வராக பெருமானை ஆசிரியத்து அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். சங்கரந்தனஹா அப்படின்னா தேவேந்திரன், சதிதரே இன்னும் பல ராஜாக்கள், திசாமதீசாக திக்பாலகர்கள், அவர்களும் ஒத்துவதுக்கும் ஒரு ஸ்தானம், இந்திரன்களும் ஒரு ஸ்தானம், திக்பாலகன் ஒரு ஸ்தானம், பிரம்மாங்கடும் ஒரு ஸ்தானம், சிவன்களும் ஒரு ஸ்தானம், எல்லாருக்கும் எல்லா ஸ்தானத்தையும் கொடுக்கிறோம் பெருமாள் தான். எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது யாரு, பெருமாள் தானே, நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதை கொடுத்தது யார், பெருமாள் தானே. அதனால ஸ்தானம்னு சொன்னால் அந்த வராக பெருமாள் பூமாதேவியா கிட்டேருந்தா வரணும். அதை தெரிஞ்சுட்டுதான் அவர்கள் கிருத்தினகாங்க, கிருத்தினா காரியம் செய்வதில் நிபுணர்கள் ஒரு அர்த்தம், பாக்கியசாலிகள் ஒரு அர்த்தம். காரியம் செய்வதில் நிபுணர்களான ராஜாக்கள் என்ன பண்றாங்க கேட்டா, பூமாதேவியை பிரார்த்திச்சு அவ காரியத்தை சாதிச்சு விடுறா. பாக்கியசாலிகளான ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, பூமாதேவியை பிரார்த்திச்சு காரியத்தை சாதிச்சு விடுறா, பகிமந்தா தானே கிடைக்கும். சங்கரந்தன சதிதரே பி திசாம தீசாக திக்பாலகர்களுக்கு ஒரு ஸ்தானம் வரும், ஆமோதயந்தி
புவனானி அவர்கள் புவனானி ஆமோதயந்தி லோகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பாருங்களேன் இவர் இவர்களை ஆசிரிச்சு லோகம் எல்லாம் இருக்கு. இந்திரன் இருக்கான், இந்திரனுக்கு பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா, நீங்க எத்தனையோ பேர் இருக்கா. பிரம்மானா பிரம்மாவுக்கு பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா. திக்பாலகர்கள்னா திக்பாலகருக்கு பக்தர்கள், அப்புறம் அச்சய திசை நமகா, தட்சிணாய திசை நமகா, பிரதிஷ்டை திசை நமகான்னு திக் தேவதா நமஸ்காரங்கள்லாம் நம்ம பண்றோம் முடியும். மாதிரி திக் தேவதைகள் திக் பாலகர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கா. அந்தந்த திக்கில அதை வச்சு பூஜை பண்றவாள் இன்னைக்கும் நிறைய பேர் இருந்துருக்கா. அப்போ இவர்கள் வந்து லோகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. இவர்களை யார் பிரார்த்திக்கிறாளோ, இவர்களை யார் சேவிக்கிறாளோ, அவர்களுக்கெல்லாம் பலன்களை எல்லாம் கொடுத்து லோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா. ஆனா இவர்களுக்கு அந்த பெருமையை கொடுத்தது யார் அப்படின்னா பூமாதேவியும் வராக பெருமாளும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆமோதயந்தி புவனானி, லோகங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அவர்கள் ஆயிட்டா உண்மையை ஐகோத்துறாங்க. எப்படிங்கக்கா அலிகாச்சிதானாம் அங்கிரி ரஜசாம் பரிணாம பேதைவி, உம்முடைய திருவடியினுடைய தூள் இருக்கும், அது அவ கலையில இருக்கான், அதனுடைய பரிணாமம் தான், அதனுடைய பலன் தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை பெற்றார்கள் அப்படிங்கிற. ஏன் பூமாதேவியை சேவித்தார்கள் நினைப்போம். பூமாதேவியை சேவித்த போதும் பூமாதேவியுடைய திருவடி தூள் அவர்கள் தலைகளில் பட அதனுடைய பலனாகத்தான் அவர்கள் இந்த உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்தை எல்லாம் பெற்றார்கள். அழகா சொல்ற அம்ப அம்பன தாயே அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் மாதாவா இருக்கிறபடினால குழந்தைகளுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு தானே நீர் வந்து வராகத்துமான தெய்வத்தையாக பெரிய பாரியாக முன்னாடி அவதாரம் பண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஆமோதயந்தி புவனானி அலிகாஸ்கிருதானாம், தங்களுடைய வெற்றியிலே இருக்கக்கூடிய அங்கிரீரஜசாம் உம்முடைய திருவடி தூர்களுடைய பரிணாம பேதைகி பலன்கள், விசேஷமான பலன்களால் அவர்கள் உலகங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பூமாதேவி அவர்கள் சேவிக்கும் போது பூமாதேவியே மண்ணு தானே, அதனால மண் மண்ணுங்கிற அவருடைய சுரூபம் தானே, அதனால அவருடைய திருவடியிலேருந்து மண் வந்துதான் இன்னும் எத்தனை விசேஷமா இருக்கும். பூமியினுடைய மண் அதாவது அந்த மண்ணை கொண்டாடுறோம். அதுவும் இல்லாமல் மண்ணுன்னு சொன்னாலே பூமியுடைய திருவடி தூளை வச்சுக்கலாம். இப்போ நாம கூட சாதாரண விஷயம் நான் சொன்னேன் ஜெய மிருத் சங்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணும் குண்டுங்கிற ஆழ்வார் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் கல்லாண்டு பாடும்போது மந்து மண்ணும் மனமும் கொண்டு அப்படிங்கிறார் இல்லையா. இப்போ வந்து மண்ணும் மனமும் கொண்டு வாடாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொண்டு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதட்டும் அப்படின்னு சாதிக்கிறேன். நீங்க நல்ல வாழ்க்கைக்கு ஆட்பட்டு இருக்கணும்னா வந்து மண்ணும் மனமும் கொண்டு இந்த மண்ணை எடுத்துக்கோங்க முதல்ல அப்படிங்கிற விருஷம் கிரகணத்தை தான் அங்கே சொல்றார் அப்படின்னு சொல்றார் வியாக்கியானங்கள். அதனால அந்த ரீதியில பூமாதேவியை சேவித்து அந்த மண்ணை தன் சிரசினாலே தரித்து கொண்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை பெற்று லோகத்திலே எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஊட்டிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அதனால உம்முடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. கிரீடா வராக தயிதே கிருதினா கிருதீந்திராஹ சங்க்ரந்தன ஸ்ததிதரேபி திசாமதீசாஹ ஆமோதயந்தி புவனானி அலிகாஸ்ரிதானாம் அம்ப த்வதங்கிரஜசாம் பரிணாம பேதைஹி. சகல லோகங்களையும் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். இந்திரனா இந்த லோகம் மட்டும் இல்லை, அந்த லோகத்தையும் காப்பாற்றுறான். இந்த லோகத்துல பூமியுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அந்த லோகத்தையும் காப்பாற்றுற அளவு அவன் போறான் அப்படின்னா எத்தனை பெருமை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான அர்த்தம் இது. அடுத்த ஸ்லோகம் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கஞ்சானுகுரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.